சீர்காழியில் 32 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற சட்டைநாதர் சுவாமி கோவில் குடமுழக்கு விழாவில் ஹெலிகாப்டர் மூலம் மலர் புனித நீர் தெளிக்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் தர்மபுர ஆதீனத்திற்கு உட்பட்ட சட்டைநாதர் கோவில் உள்ளது. இந்த கோவிலில் திருநிலை நாயகி அம்மன் உடனாகிய பிரம்மபுரீஸ்வரர் சுவாமி அருள் பாலிக்கிறார். மேலும் திருஞான சம்பந்தர் அஷ்ட பைரவர்களுக்கு தனி சன்னதியும் உள்ளது. மலை மீது தோணியப்பர் உமா மகேஸ்வரி அம்மன் சட்டைநாதர் ஆகிய தெய்வங்கள் மூன்று நிலைகளில் காட்சி தருகின்றனர். காசிக்கு அடுத்தபடியாக அஷ்ட பைரவர்கள் இந்த கோவிலில் தெற்கு கோபுரம் அருகே தனி சன்னதியில் காட்சி தருகின்றனர். இந்நிலையில் 32 ஆண்டுகளுக்கு பிறகு சட்டைநாதர் சுவாமி கோவிலில் குடமுழக்க விழா கோலாகலமாக நடைபெற்றது. அப்போது ஹெலிகாப்டர் மூலம் வானில் இருந்து மலர்கள் தூவி புனித நீர் தெளிக்கப்பட்டது. இதனால் பக்தர்கள் மகிழ்ச்சியில் ஆரவாரம் செய்தனர். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஆதிகேசவலு, சவுந்தரராஜன், அரசு உயர் அதிகாரிகள் மற்றும் பல்வேறு மடத்து ஆதீனங்கள் மற்றும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர்.